வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்டோரி. கண்டிப்பாக இந்த கதையை கேட்டினா நீங்கள் ரொம்ப இன்ஸ்பயர் ஆவீங்க. நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது யாரை பற்றினா, கர்சன் பாய் பட்டேல். இந்த பேர் பல பேருக்கு வந்து அறிமுகம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் இவர் கொடுத்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் நாட்டையே உலுக்கி 15,000 கோடி வரைக்கும் இன்றைக்கி டேர்ன் ஓவர் பண்ணிட்டுருக்கனா உங்களால் நம்ப முடியுமா? அது என்ன அட்வர்டைஸ்மெண்ட்னா, இப்போ உங்களுக்கு தெரியும் நம்ம யாரை பற்றி பேச போகிறோன்னு. நிர்மா டிட்டர்ஜென்ட் பவுடரோட ஃபவுண்டரை பற்றி தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். கர்சன் பாய் பட்டேல் 1945 குஜராத் மாநிலத்தில் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிற ஒரு ஏழை விவசாய குடும்பத்தில் பிறக்கிறாரு. பல இன்னல்களையும் பல கஷ்டங்களையும் தாண்டி தன்னுடைய 21வது வயசில் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி பாடப்படிப்பு படித்து முடித்து பட்டம் பெறுகிறாரு. தன் வீட்டின் சூழ்நிலை காரணமாக ஏதோ ஒரு கம்பெனியில் வேலை செய்யணுன்றதுக்காக ஒரு கம்பெனியில் லேப் டெக்னீஷியன் ஜாப் வந்து பண்ணிட்டுருக்காரு. தான் வேலையில் பெரிதும் நாட்டம் இல்லாத இவர் 1969 தனக்குன்னு ஒரு கம்பெனி உருவாக்கணும்னு நினைக்கிறாரு. தான் வீட்டு தோட்டத்தில் இருக்கிற ஒரு சின்ன ரூமில் டிட்டர்ஜென்ட் பவுடர்ஸ் தயாரிக்கிறாரு. தான் தயாரித்த பொருளை தான் வேலை செய்யும் நேரம் போக மீதி இருக்கிற பகுதி நேரத்தில் தான் ஃப்ரெண்டோட சைக்கிளை கடன் வாங்கி ஒவ்வொரு வீட்டுக்கும் எடுத்துகிட்டு போயிட்டு டெலிவரி பண்ணுறாரு. தன்னுடைய வறுமையால் இறந்த பெண்ணின் பெயரையே தன்னுடைய பொருளுக்கு பெயராக வச்சிடுறாரு. அதுதான் நிர்மா. அந்த பொருளின் குறைந்த விலையும் நிறைந்த தரமும் வெகு விரைவாக மக்களிடையே சென்றடையுது. அவர் 3 ஆண்டுகளில் தன் வேலையை விட்டுடுறாரு. இருந்தாலும் தான் மனசில் ஒரு பயம் இருந்துட்டே இருக்கு. தன்னுடைய பரம்பரையில் யாருமே பிஸ்னஸ் செஞ்சதில்லை, இதனால் மறுபடியும் வறுமையில் வாடிடுவோமோ என்ற பயம் அவருக்கு ஒரு பக்கம் உறுத்திட்டே இருக்கு. அதையும் தாண்டி அகமதாபாத்தில் தன்னுடைய முதல் கடையை நிறுவுறாரு. இவர் விற்பனை செய்திருந்த காலகட்டத்தில் அப்போ தொழில்முறை சிங்கமாக விளங்கிட்டு இருந்த இந்துஸ்தான் யூனிலிவரோட ப்ராடக்ட்டும் சேலில் இருந்தது. அதுதான் சர்ஃப். இவங்க கிலோ 13 ரூபாய்க்கு விற்றுட்டு இருந்தாங்க. அப்போது இவருடைய பொருள் வந்து வெறும் 3 ரூபாய்க்கு வந்து விற்றுட்டு இருந்தார். இருந்தாலும் இவர் சிறுகடை வியாபாரிகள் இவர் கொடுத்த பொருளுக்கு வந்து பணம் சரிவர வந்து செலுத்தலை. இதனால் தன்னுடைய மார்க்கெட்டர்ஸ்க்கு ஒரு ஆர்டர் போடுறாரு. என்ன ஆர்டர்னா, அந்த பொருளுக்கான பணத்தை கொடுங்க, அப்படி இல்லைன்னா அந்த பொருளையே வந்து திரும்பி கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொரு சிறுகடை வியாபாரிகளும் வந்து அதிர்ந்து போனாங்க. அப்போ தான் இவர் ஒரு துணிச்சலான ஒரு முடிவு எடுக்கிறாரு. தன்னுடைய கையில் இருக்கிற மொத்த பணத்தையும் ஒரு சின்ன ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக செலவு பண்ணுறாரு. அதுதான் வாஷிங் பவுடர் நிர்மா. இந்த அட்வர்டைஸ்மெண்ட் கேட்ட ஒரே மாதத்தில் வந்து எல்லா மக்களுமே இந்த அட்வர்டைஸ்மெண்ட்னால் வியந்து போகிறாங்க. 3 ரூபாய்க்கு வந்து டிட்டர்ஜென்ட் பவுடர் கிடைக்குமா அப்படின்ட்டு ஒவ்வொரு சிறுகடை வியாபாரியும் மக்கள் போயிட்டு அணுக ஆரம்பிக்கிறாங்க. இதனால் என்ன ஆகுதுன்னா, திருப்பியும் இவருடைய பொருள் வந்து பயங்கரமாக சேல்ஸ் ஆக ஆரம்பிக்குது. இதனால் 10 ஆண்டுகளில் இந்தியா முழுவதும் அதிகமாக விற்கக்கூடிய டிட்டர்ஜென்ட் பவுடராக இவர் பொருள் மாறுது. இப்போ 2019 இவருடைய நிலைமையை பார்த்தீங்கன்னா, இந்தியாவிலேயே 30வது பணக்காரராக விளங்குறாரு. இவருடைய மதிப்பு பார்த்தீங்கன்னா $3.9 பில்லியன் சொந்தக்காரராக ஆகியிருக்கிறாரு. இதிலிருந்து நாங்கள் என்ன சொல்ல வரோன்னா, ஒவ்வொருத்தருக்குமே பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுன்ற ஆசை இருக்கும். ஆனால் ஒவ்வொருத்தரும் சில காரணங்கள் சொல்லுவாங்க. எனக்கு போதுமான இடம் இல்லை, எங்கள் பரம்பரையிலேயே நான் தான் முதலாளாக பிஸ்னஸ் பண்ணுவேன், நான் தோத்துட்டா வந்து என்ன ஆகும் அப்படின்ற பயம் பல பேருக்கு இருக்கும். நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா துணிகரமாக எந்த பிஸ்னஸ் இருந்தாலும் இறங்குங்க. நீங்கள் எவ்வளோ துணிச்சலாக இருக்கிறீங்களோ கண்டிப்பாக வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெறலாம். இந்த இன்ஸ்பிரேஷனல் ஸ்டோரியை கேட்டு நீங்கள் பயங்கரமாக இம்ப்ரெஸ் ஆகிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஸ்டோரியை உங்கள் ஃப்ரெண்ட்ஸு யார் பிஸ்னஸ் பண்ணணும்னு துடிக்கிறாங்களோ அவங்களுக்கு தயவுசெய்து ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் 4 பேர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.